Hi friends, welcome back to Sajna's Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சுவையான குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குடல் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது நம்மளோட ஃபுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நான் இங்கே 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறமா 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கினதும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க, அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா குடலும் போட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடல் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். குடல் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் போல் ரோஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி, ஆயிலெல்லாம் இல்லைங்க, ட்ரையாக நமக்கு அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது எப்போவுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நான்வெஜ்ஜில் இருக்கிற ஸ்மெல் நமக்கு கம்மியாகும். இப்போ இதையும் இந்த பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சம் போல் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுனா நம்மளோட மசாலா நல்லா ஃபைனாக பவுடர் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். இதில் 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம குடலுக்கு தேவையான மசாலா இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குடல் வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது, 70% குக் ஆகிருக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்கிற மசாலா தாங்க இந்த குடல் கிரேவிக்கு ரொம்பவே சுவை கொடுக்கக்கூடியது. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் பூண்டும் நீள நீளமாக
அறுத்திருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் 2 விசில் விட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் மசாலா நல்லா இந்த குடலில் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா 2 விசில் விட்டாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட குடல் கிரேவி ரெடியாக இருக்குது. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் தூவிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்பவே அருமையான சுவையான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, ரசம் சாதம், இது எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.